வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் உள்ள வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பட்டன் அமுக்கி நீங்கள் உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அதிக நேரம் அலுவலகங்களில் உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய கழுத்து சம்மந்தப்பட்ட மற்றும் முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட வலிகளை எப்படி வந்து நம்ம செய்யக்கூடிய எளிய பயிற்சியின் மூலம் வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி வந்து ரொம்பவே சிம்பிளான பயிற்சி. இது நீங்கள் அலுவலகங்கள்லையும் பண்ண முடியும், வீட்லையும் பண்ண முடியும். அலுவலகங்களில் வேலை பார்க்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் கேப் கிடச்சா போதும், உங்களால் இந்த பயிற்சியை வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும். இதனால் உங்களோட வேலைகள் வந்து எளிதாக நடக்கும், உங்களோட ஹெல்த்தும் வந்து நல்லபடியாக இருக்கும். அதுக்காக இந்த எளிய பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நாற்காலியில் நேராக 90 டிகிரியில் அமர்ந்துக்கிறணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வலது கை இருக்கு இல்லையா, அதை தூக்கி இடது கன்னத்தோடு வைத்து நீங்கள் லைட்டாக சாய்க்கணும். கழுத்து திரும்பின மாதிரி நீங்கள் சாய்ச்சிக்கணும். இப்படி உங்களால் முடிந்த அளவு 30 செகண்ட்ஸ் இல்லைனா 60 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி இதே பொசிஷனில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த கையை எடுத்துட்டு உங்களுடைய இடது கையை வலது கன்னத்தை நோக்கி வச்சு தலையை இந்த சைடு சாய்க்கணும். இப்படி சாய்க்கிறதுனால இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகளை தூண்டி விடுங்க இந்த பயிற்சி. கழுத்து பிடிப்பு இருந்தால் சரியாயிரும், மூளைக்கு தேவையான ஆற்றலும் உங்களுக்கு கிடச்சிரும், மன அழுத்தத்தை சரி செய்யும், மூளையை புத்துணர்வு பெற வைக்கும், தூக்க கலக்கத்தில் இருப்பவர் உற்சாகமான வேலைக்கு கொண்டு போகும். ஓகேவா? இப்பொழுது இரண்டாவது பயிற்சி. இரண்டாவது பயிற்சியில் உங்கள் கைகளை கோர்த்து உங்கள் ரெண்டு கட்ட விரலையும் தாடைக்கு அடியில் வச்சு தலையை மேல் நோக்கி பார்க்குற மாதிரி செய்கிறது தான் இந்த இரண்டாவது பயிற்சி. இந்த இரண்டாவது பயிற்சி நீங்கள் அலுவலகங்களில் ஈஸியாகவே பண்ண முடியும். வீட்டில் சும்மா இருக்கும்போது நீங்கள் கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்து சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஓகே, கொஞ்சமாக லூஸ் விட்டு திரும்ப பழைய பொசிஷனுக்கு வந்துடுங்க. அப்புறம் கைகளை அப்படியே எடுத்து உடனி, அதாவது தலையோட பின்பக்கம் வைத்து தலையை கீழ் நோக்கி சாய்க்கணும். இதுவும் பயிற்சி 2 வரக்கூடியது தான். தலையை மேல் நோக்கி ஒரு தடவை, கீழ் நோக்கி ஒரு தடவை. இதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கழுத்து பிடிப்பு இருந்துச்சுன்னா சரியாகும், மூளைக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும், மூளையை புத்துணர்வு பெற வைக்கும். இதுதான் இதனுடைய பலன்கள். ஓகே, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மூன்றாவது பயிற்சி. மூன்றாவது பயிற்சி என்னென்னா, உங்களோட தலையை தோள்பட்டையை நோக்கி சாய்க்கணும். அதாவது இடது பக்கம்னா இடது பக்கம் ஃபஸ்ட்டு சாய்ச்சிட்டு உங்கள் காது வந்து தோள்பட்டையில் படும்படியாக நீங்கள் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணியிருக்கணும். இதனால் மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும், கழுத்து பகுதி வலிமை அடையும், கழுத்தோட வளைவு தன்மை வந்து அதிகரிக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்த சைடு வந்து நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து சம்பந்தமான வலிகள் மற்றும் முதுகு தண்டு இதெல்லாம் வந்து அதிக நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நீங்களே புத்துணர்ச்சி அடைவீங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.